ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராஜ்கமல் விலாக்ஸ். நான் உங்கள் ராஜ்கமல். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாமரை குளத்துக்கு போகிறோம். தாமரை குளத்துக்கு எதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தாமரை பூக்கள் இருக்கும்ல, அதுலேருந்து அந்த விதைகள் வரும். அந்த விதைகள் வந்துட்டு தாமரை காய்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த தாமரை காய்களை பறித்து அதை சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ என் கூட ஜாயின் பண்ணி நீங்களும் வாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே சுற்றி லைட்டாக பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்கா நேச்சுரலாக. இப்போ நம்ம தாமரை குளத்துக்கு தான் போக போகிறோம். தாமரை குளத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை செடி. நிலக்கடலை இப்படி தான் பயிர் செஞ்சுருக்காங்க, இதுதான் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் பெருசானதோ ஒரு முறை உங்களுக்கு காட்ட முடிஞ்சு நான் காட்டுறேன். ஓகே, போயிட்டுருக்கோம். சரியான வெயில், பயங்கரமான வெயில். இது என்னென்னு பார்த்தீங்களா, ஒரு பனைமரத்தோட நிழல். அந்த பனைமரத்தை பார்க்குறீங்களா, சூப்பராக இருக்குல்ல அந்த வியூஸ். ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபுல்லாகவே நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம தாமரை குளத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே பறிக்க முடியுமா என்னன்னு தெரியல. தாமரை குளத்துக்குள்ளே இறங்கலாம் முடியாது, அது ரொம்பவே காலெல்லாம் கிழிக்கும், ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். இருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டு எப்படியாவது கொஞ்சம் விதைகளாவது பறித்து கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அதில் அதிக சத்துக்கள் இருக்குது, அதிக சத்து நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் போயிட்டு நம்ம அதை பறித்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ என் கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பசங்க வராங்க, எல்லாமே சமூக இடைவெளி விட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம போயிட்டு பறித்து சமைச்சு சாப்பிடுவோம், வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குளத்து பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ குளத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். குளத்து பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் தாமரை குளம் பாருங்கள். கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் வெறும் தாமரையாக இருக்கா, பார்க்க எப்படி இருக்குது, நேச்சுரலாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ சன்லைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாரிட்டி மிஸ் ஆகலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குளத்து பக்கத்தில் போகலாம். நிறைய பேர் இந்த தாமரை விதைகளை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஓகே, ஸோ தாமரை பூக்கள் இருக்குதா, சூப்பராக இருக்குல்ல. இந்த தாமரை விதைகள் இதில் தான் நம்ம பறிக்க போகிறோம். ஓகே, இப்போ தான் நம்ம தாமரை விதைகள் பறிக்க போகிறோம். நான் தெரியுது இல்லையா, அதுதான் தாமரை விதைகள். உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுது அப்படின்னு தெரியல, ஏன்னா பயங்கர வெயிலில் இருந்துட்டுருக்கோம். வீட்டில் போய் எடிட் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த குளத்தில் தாமரை விதைகள் பறிக்க போகிறோம். ரொம்பவே ஆழமாக இருக்கும் இந்த தாமரை குளங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இலைகள்லாம், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த முள் முள்ளாக இருக்கும். இந்த முள் வந்துட்டு நம்ம கையில் அப்படியே குத்திரும், பயங்கர முள்ளாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். எனக்கு நீச்சலும் தெரியாது, இந்த குளத்தில் இறங்கி நான் மாட்டிக்க விரும்பலை. அதனால் ஒரு கம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த கம்பை வச்சு இந்த விதைகள்லாம் இப்போ பறிக்க போகிறோம். பறித்து நம்ம எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க பறிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த விதைகளை பறிக்கிறேன் பாருங்களா. இது தான், இது உள்ளே இருக்கிறது தான் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த விதைகள் தான் அது. ஸோ எப்படி இருக்குது, இப்போ வந்து கொரோனா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் இதை நான் ஹலோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இதுதான் கொரோனாவா கொரோனாவான்னு கேட்டிங்க. பல பேர் இதை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த விதைகளை தான் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்லாம். இந்த எப்படி பறிக்க ஆரம்பிக்கலாம், நிறைய பறிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தாமரை விதைகள் பறிச்சிட்ருக்கோம். இங்கே தாமரை பூக்கள் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ளோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அப்படியே பார்த்துக்கோம். இதுதான் அந்த தாமரை விதைகள். ஸோ ஏற்கனவே காட்டியிருக்கேன், நிறைய பறிச்சிட்ருக்கோம். நிறைய நாங்கள் சேகரிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய பறிக்கிறதுக்கு ஒர்க் இருக்குது, அதனால் எல்லாத்தையுமே வீடியோவில் காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால நிறைய பறிச்சிட்ருக்கோம். ஸோ ஆஃப் பண்ணிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாமரை குளம் போயிட்டு தாமரைலாம் நிறைய பறிச்சுட்டு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் பேக் எதுவும் எடுத்துகிட்டு வரல, இதை எப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால இங்கேயே உட்காந்து இதை நாங்கள் சுத்தம் பண்ணி அந்த விதைகளை மட்டுமே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அழகான ஒரு நேச்சர் பிளேஸில் அழகாக உட்காந்துட்ருக்கோம். இப்போ இந்த விதைகளை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு இந்த பூக்கள் உதிர்ந்து கொட்டினதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த மகரந்தம் அந்த இருக்கு இல்லையா, அதுதான் விதைகளாக மாறும். ஸோ அந்த விதைகள்லேருந்து நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த விதைகளை நம்ம இப்போ பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ ப்ரீ இதை உடச்சி இந்த மாதிரி எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய விதைகள் இதோ பார்த்தீங்களா, காட்டு உன்னை கையில் எடுத்து காட்டு. ஸோ ஸோ இந்த மாதிரியான விதைகள் கிடைக்கும். இதை நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீனாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு அது ஒரு நிலக்கடலை மாதிரி நம்ம இருக்கும், அதை தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஓகே ப்ரீ.
இப்போ அந்த காயிலேருந்து இந்த விதைகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம். இப்போ இந்த விதைகளில் இருக்கக்கூடிய இந்த தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே லைட்டாக இந்த செடி வந்து வளர்ந்து வரும். ஸோ அதையும் கட் பண்ணி எடுப்போம். ஏன்னா அந்த வளர்ந்து வர செடிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசக்கும். ஸோ அந்த மாதிரி இதை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு நிலக்கடலை மாதிரி தான் இது இருக்குது. ஸோ இது தாமரை விதை அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ க்ளீன் பண்ணி இதை நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே தக்காளி வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் என்னென்ன மசாலாக்கள் வேணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக. ஸோ இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு அது வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த சுமல் தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதுவும் வெறும் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டை கிராம்பு அந்த மிக்சிங் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நம்ம இப்போ வந்துட்டு ஸோ இந்த தாமரை அந்த விதையோட கிரேவி செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டை கிராம்பு அந்த இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். அது நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் அந்த ஆயிலே அப்படியே வதக்கிக்கலாம். அதுவும் கொஞ்சம் அப்படியே வதங்கி அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த தக்காளி வெங்காயத்தை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளி வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா நம்ம வதக்கலாம். அதுவும் பச்சை வாடை போய் லைட்டாக ஒரு கலர் வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலாக்கள், ஸோ மிளகாய்த்தூள், அப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டு ஸோ அதையும் நல்லா வதக்கணும்னு ஒரு கிரேவி மாதிரி அப்படியே அழகாக வரும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கடலை, அதாவது நம்மளுடைய தாமரை விதை, ஸோ கடலை மாதிரி இருக்கக்கூடிய தாமரை விதையை இதில் நம்ம போடலாம். தாமரை விதையை போட்டு நல்லா அதையும் ஒரு டைம் மிக்ஸ். ஸோ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வேகிறதுக்காக ஸோ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா அப்படியே வேக வைக்கலாம். இது ரொம்ப அப்படியே பச்சையாக தானே இருக்குது நிலக்கடலை மாதிரி, உடனே வெந்துடும், ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 15 நிமிஷம் போதும். ஸோ வெந்து நல்லா கிரேவி மாதிரி இந்த மாதிரி செம்மையாக வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து இறக்கி வச்சுட்டு அப்படியே பச்சை வெங்காயத்தை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் அப்படியே தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்குது, குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட சத்துக்களும் இருக்குது, ஒரு சத்தான இயற்கையான ஒரு உணவை சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. இந்த தாமரை விதைகள் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.